புதுவானம் Balakrishnan, you are really fortunate to have been present here in this auditorium for this special occasion. கடந்தவம் புரிந்து அளவற்ற ஆற்றலை பெற்றிட்ட ரிஷிகள் பெற்ற பேரின்பம் போல் இன்று தன்னிகரில்லா தரணி போற்றும் சொல்லியல் மேதையாய் தான் கற்ற கல்வி தனக்கு மட்டுமல்லாமல் இந்த தரணி முழுவதும் சென்று சேர்த்து கொண்டிருக்கும் பெருமை இவரையே சேரும். இன்று நம் பிரதம விருந்தினர் திருமதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் வருகையால் நாமும் அந்த பேறு பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. Let us initiate today's process by paying tribute to our mother goddess Tamil. குளநேரம் ஜாலியாக தான் மேடம்கிட்ட பேசிட்டு வந்தேன், பட் ஸ்டேஜ் வந்தோடனே அவங்களுடைய ஸ்பீச்சஸ் ஞாபகம் வந்துருச்சு, எல்லாம் டோட்டலாக மறந்து போயிடுச்சு. Anyhow, meeting is meeting, addressing is addressing. Good afternoon, my dear friends. Good afternoon, my dear friends. Always, energy is most important. We have real positive energy here. Today's the chief guest. Poduvave or a meeting அப்படின்னா ஒன்று டெக்னிக்கலாக இருக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு பேசணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், நிறைய பொறுமையும் வேணும், நல்ல ஆடியன்ஸு கிடைக்கணும் அதுக்கு. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் ஆல் பிளஸ்டு டுடே டு ஹியர் எ ஸ்பீச் ஃப்ரம் எ ரினவுண்ட் பர்சன். சத்தியமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பத்து நாளுக்கு முன்னாடியோ எம்டி சார் சொல்லும்போது மேடம் பற்றி தெரியாது, லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். சார் சொன்னதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பிட்டு பார்த்தேன், சரி மெசேஜ் அனுப்பிட்டோம், மேடம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். இம்மிடியேட்டாக ஃபோன் தான் வந்தது, சார் மெயில் ரிசீவ்ட். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த தேதி தான் முடியுமா, தேதி கொடுத்தா போதும் தானே இருந்தோம், எஸ் மேடம் அப்படின்னாச்சு. மேம் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் மேம், சச் அ வண்டர்ஃபுல் திங். சாரி அகெயின், எக்ஸைட்டட். ஒரு பக்கம் பேரலாக ஸ்பீச் தான் ஓடிட்டுருக்கேன். வீடியோஸை பார்த்ததில் த்ரீ இம்பார்ட்டண்ட் திங்ஸ், அது கனவுன்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி அது ரொம்ப அழகாக நிஜமாயிருக்கு. எண்ணங்கள், தாட் ப்ராசஸ், எண்ணமே செயல், நடக்கணும்னு 100% நினச்சிட்டோம் அப்படின்னா நடக்கும். சார் நடந்துருச்சு சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் வண்டர்ஃபுல் ஸ்பீச் ஃப்ரம் மேடம். எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு பேக் போன் இருக்கணும். எம்டி சார் அடிக்கடி பார்த்துருவோம், மேடமை பார்க்குறது அரிது தான். ஆனாலும் வந்தாலுமே சைலண்டாக ஷீ வில் டூ ஹர் பெஸ்ட் திங்ஸ். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேடம் ஆன் திஸ் டே. And again, I welcome you for such a wonderful gathering here. Again, Aravind, my friend, who is downstairs there, who used to always talk to me in a different format, Sarida, nalladu pannirlaanu. Again, we have done something good, but not to stop here, never saturate here again. Right? இது எல்லாத்துக்குமே எப்பவுமே எங்கள் கூடவே இருக்கிற ஒரு அட்வைசர் சார். சார் தேங்க்ஸ் சார் ஃபார் ஹேவிங் சச் அன் பியூட்டிஃபுல் செஷன் ஹியர். வித் யுவர் பிளெஸிங்ஸ் வி ஹவ் டன் அகெயின் அண்ட் நாட் டு சேச்சுரேட் சார். இது எல்லாத்தையும் மீறி ஸ்கூல்ஸ், தென் டு காலேஜ், ஹெட் மாஸ்டர்ஸ், அகெயின் நிறைய தியாகம் பண்ணி தான் அவங்கள இங்கே நம்மளை நம்மக்கிட்ட உங்களை அனுப்புகிறாங்க. அதில் சார் ஹெட் மாஸ்டர் சார் தேன் காலிங் பை நேம் ஹெட்மாஸ்டர் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா எங்கள் சீனிவாசன் சார், சுப்பிரமணியம் சார் எல்லாருமே வரிசையாக இதே கெஸ்டரில் தான் இருப்பாங்க. பட் ஒன்லி திங், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் சார் இருப்பாங்க ஆல்வேஸ், பட் ஒயிட் ஷர்ட்டில் இருக்குங்க. வெல்கம் யூ சார் ஃபார் சச் அன் கிரேட் கேதரிங் ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் தேட், மை டியர் ஸ்டாஃப் கொலீக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் டு லிசன் சச் அன் ஸ்பீச்.
on behalf of management, on behalf of the entire staff community, and my dear student friends, right, I welcome our chief guest of the day today. This complete session will be a thought-provoking speech, but concluding this particular welcome address, I have two things. One, அவங்க வீடியோ பார்த்ததில் தான் ஞாபகம் வந்துருச்சு சொல்லிடுறேன், மறந்து போயிடுறதுக்குள்ள. ஒன்று வந்து சொன்னாங்க, அந்த ஃபாரின் போகிறவங்களுக்கு சோசியல் சொல்லுவீங்களே மேடம், அந்த ஸ்பீச்சில் ஃபாரின் குழந்தைங்க போயிடுவாங்க, பர்சனல் ட்ராஜடி. கரெக்ட், வந்துட்டு தேங்க்ஸ் சார், இங்கிலீஷ் சார் சொல்லிட்டார். சோசியல் ப்ரஸ்டேஜ், பர்சனல் ட்ராஜடி, அப்புறம் ஒன்மோர் கவிதை, சென்றடுவீர் எட்டு திக்கும். அதை ஃபுல்லாலாம் சொல்லலைப்பா, அதெல்லாம் டைம் இல்லை. எட்டா திக்கும்னு சொல்லி அதுக்கு இன்னொரு மீனிங் சொன்னாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வெரி சூன் ஐ திங்க் தட் தேர் வில் பி அன் ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் ஸ்டடி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வேர் பீப்புள் ஆர் டு பி டாட் த ரியல் வேல்யூ ஆஃப் லைஃப். எத்திக்ஸ் விச் யூ ஆர் ஸ்டடிங் அஸ் ஒன் சப்ஜெக்ட் வில் இன் ஃபியூச்சர் பிகம் அஸ் அ செப்பரேட் டிகிரி. In future, I hope ethical or emotional intelligence should become a separate graduate study in future, because ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது உடஞ்சி தாய் தகப்பன் ஒரே ஒரு பொண்ணு அல்லது ஒரே ஒரு பையன்னு போயிடுச்சு. கூட்டாஞ்சோறுங்கிறது போய் தனித்தனியாக பிளேட்டில் சாப்பிட்ற கணக்கு வந்துருச்சு. பழைய சோறுங்கிறது போய் என்னம்மா நீங்கள் தான் சாப்பிடுவீங்களே, ஆ இல்லை நிறைய சாப்பிடுவீங்களே, என்னென்ன சொல்லுவீங்களே, பீஸா, பர்கர், ஸ்ப்ரிங் ரோல், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். பட் இன்னைக்கும் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழைய சாதத்துக்கும் அந்த ஊறுகாய்க்கும் இருக்கிற வேல்யூ கிடைக்காது, ரைட். திஸ் வி கால் இட் அஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விச் வி ஃபர்காட். மேபி திஸ் நெக்ஸ்ட் ஸ்பீச் ஃப்ரம் த மேடம் அண்ட் த சார் வில் பி definitely touching those areas, bringing values of life and ethics. It is not mere studying, mere being successful in engineering or any of graduation to be successful in the life. That's most important. So with this small note, whatever I have thought, whether I have given the welcome address in the proper way or not, in manasula indha sollitan. Thanks for the opportunity. Thank you very much. இன்னொரு விருந்து அமிழ்ந்தம் எனினும் வேண்டே, தாயே தமிழே உன்னை வணங்கி என்னுடைய தொடங்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இக்கல்லூரியின் நிறுவனர் சேர்மன் ஆர் திருநாவுக்கரசையா அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இக்கல்லூரியின் பிற இயக்குநர்களே, இக்கல்லூரியின் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற, என்னை விட மிக சிறப்பாக தன்னுடைய உரையை தொடங்கியிருக்கின்ற திருமதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக லாஸ்ட் என்று சொல்வார்கள் பட் நாட் த லீஸ்ட், என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரியில் என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச அழைத்தமைக்காக நிர்வாகத்திற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழந்தை மாநகரத்திற்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் பிறந்து என்னுடைய தொடக்கப்பள்ளி முதல் என்னுடைய கல்லூரி படிப்பு வரை நான் பெற்றது இந்த குழந்தை மாநகரத்திலே தான். நான் இந்த குழந்தை மாநகரத்திற்கு அழைத்தவுடன் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நான் மூன்று கோயில்களை வணங்குவது உண்டு. அந்த மூன்று கோயில்கள் எது என்று தெரியுமா? முதலாவது கோயில் பேட்டை தெருவில் அமைந்திருக்கின்ற ஒரு தொடக்கப்பள்ளி.
சிவகுமார் செட்டியார் தொடக்கப்பள்ளி என்ற ஒரு தொடக்கப்பள்ளி என்னுடைய முதல் கோயில். ஏனென்றால் எனக்கு 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரையில் என்னுடைய அடிப்படை கல்வியை தந்த பள்ளி அது. 2வது கோயில் தற்போது அரியர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி என்று அழைக்கப்படுகின்ற, அப்பொழுது நகராட்சி உயர்நிலைப் பள்ளி என்று அழைக்கப்பட்ட அந்த இடம்தான் நான் வணங்குகின்ற 2வது கோயில். 3வது கோயிலாக நான் கருதுவது என்னுடைய புவிசி முதல் முதுகலை படிப்பு வரையில் எனக்கு கல்வியை கற்றுத்தந்த அரசு ஆடவர் கல்லூரி தான் நான் வணங்கிய 3வது கோயில். இந்த 3 கோயில்களும் ஒவ்வொரு முறையும் நான் குழந்தை வரும்பொழுது அவைகளை கண்ணால் காணும் பொழுது கையெழுத்து குறிப்பிடுகின்றனோ இல்லையோ கன்னத்திலே வணங்கிவிட்டுத்தான் என்னுடைய வருகையோ புறப்பாடோ இருக்கும். அதே போல இன்று 4வதாக ஒரு கோயிலை நான் கண்டிருக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தன்னுடைய சொல்லாலும் பேச்சாலும் உங்களையெல்லாம் அழைத்து இன்றைக்கு 15 மாதங்களுக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன் பாரதி பாடினான், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதனை ஆங்கோர் பொந்திலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று. அதுபோல தன்னுடைய அக்னி சிறகுகளால் உங்களையெல்லாம் அழைத்து அறிவுரை கூறி மறைந்து சென்ற டாக்டர் அப்துல் கலாம் காலடி மண்பட்ட இந்த கல்லூரி என்னுடைய 4வது கோயிலாக நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் என்னை பேச அழைத்தமைக்கு, என்னுடைய பேச்சை கேட்பதற்காக கூடியிருக்கின்ற உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொண்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய மகளுடைய நெருங்கிய நண்பர் உங்களுடைய உதவி பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் என்னை அணுகி, நீங்கள் இங்கு வந்து பேச வேண்டும், ஒரு மோட்டிவேஷனாக உங்கள் பேச்சு அமைந்திருக்க வேண்டும், ஆகவே நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று என்னை கேட்ட பொழுது, நான் என்னை விட எங்கள் கல்லூரியின் தாளாளர் இன்னும் சிறப்பாக பேசுவார், அவரை அடைக்கலாம் என்று சொல்லி அப்பொழுது வந்த உதவி முதல்வர் பிஆர்ஓ அரவிந்தன் சார் ஆகிய மூவரையும் அழைத்து சென்று தாளாளரை அணுகினோம். ஆனால் தாளாளர் அவருடைய வேறு பணிகள் காரணமாக வர முடியாது, நீங்களே சென்று வாருங்கள் என்று எனக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வைத்தார். அதன் விளைவாக நான் இங்கே வந்து உங்கள் முன் நிற்கின்றேன். உங்களுடைய நோக்கம் என்ன, எதை நீங்கள் செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், இதை சொல்வதற்கு ஒரு சில சிறு சம்பவங்களை நான் சொல்லி உங்களுக்கு அதை விளக்க விரும்புகின்றேன். ஒரு மாணவன் 9வது வகுப்பு படிப்பவன் ஒரு நாள் ஆழ்ந்த சிந்தனையிலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அங்கு அவனுடைய வீட்டிற்கு வந்த அவனுடைய மாமா, என்னப்பா என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அவனை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அவன் சொல்லுகின்றான், என்ன படிப்பது என்று தெரியவில்லை, அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவன் மறுமொழி கூறுகின்றான். சரி, என்ன படிப்பது என்று யோசிப்பதற்கு என்ன இருக்கின்றது, ஏதோ விரும்பியதை படிக்க வேண்டியதானே என்று சொன்றான். உடனே அந்த மாணவன் சொன்னான், நான் ஆசிரியராக போக வேண்டும் என்றால் இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சி ஆகியன படிக்க வேண்டும், அவ்வாறு படித்தால் எனக்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 6,000-6,00,000 ரூபாய் எனக்கு வருமானம் கிடைக்கக்கூடும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அதையே படிக்க வேண்டியதான் என்று அந்த வந்த விருந்தர் கூறுகின்றார். ஆனால் அதையே நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படித்து நெட்டு சிலட்டு போன்ற தேர்வுகளெல்லாம் எழுதினால் நம்முடைய பேராசிரியர் போல நானும் ஒரு பேராசிரியராக முடியும், அவ்வாறு பேராசிரியராக நான் ஆனால் எனக்கு 10,00,000 முதல் எனக்கு ஊதியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் அதை படி என்று சொல்லுகின்றார். இன்னும் அதை விட இப்பொழுது நீங்களெல்லாம் பயின்று கொண்டிருக்கின்றீர்களே, இதை போன்ற ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை நாடி அங்கு பி அல்லது எம்டெக் போன்ற பட்டங்களை பெற்றால் எப்படி 25,00,000 ரூபாய்க்கு குறையாமல் என்னுடைய ஊதியம் கிடைக்கும், அதனால் அதை படிக்கலாமா என்று யோசிக்கிறேன் என்றார். சரி, அதைத்தான் படி என்று சொல்ல
இன்னும் அதைவிட ஒரு படி சென்று ஐஏஎஸ் போன்ற படிப்பை படித்தால் இன்னும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரையில் எனக்கு ஊதியம் கிடைக்கக்கூடும், அதை படிக்கலாமா என்று யோசிக்கின்றேன் என்று சொல்ல ரொம்ப அருமையான திட்டம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் இந்த அடிப்படை படிப்புகளை எல்லாம் நீ படிக்க வேண்டும், அவைகளையெல்லாம் நீ படித்து ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளை வெற்றி பெற்று ஒரு கலெக்டராக ஆனால் அது பெருமையாக இருக்கும், அதே படி என்று சொன்னான். ஆனால் அதைவிட வெறும் 8வது வகுப்பு படித்த ஒருவர் அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு வருமானம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் அவருக்கு கிடைக்கக்கூடும், அதையே நான் படிக்கக்கூடாது, ஆனால் அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். ஏன்னா நான் 9வது வந்துட்டேன், நான் 9வது வந்துட்டேன், அதனால் நான் என்ன பண்ண முடியாது, 8வது வகுப்போடு நிறுத்திவிட்டு அரசியல்வாதியாக ஆக முடியாது, அந்த வாய்ப்பு எனக்கு போய்விட்டது என்று சொல்ல வந்தவர் மயக்கம் விட்டு கீழே வருகின்றார். ஆக அவனுக்கு அந்த வயதில் ஒரு இலக்கை நோக்கி தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை அவன் அமைத்துக் கொள்வதற்கு வழிவகை எது என்பதை அவன் ஆராய முடியவில்லை. அந்த இலக்கை நாம் அந்த இலக்கை எது என்று கண்டுபிடித்து அந்த இலக்கை நோக்கி நாம் நடந்து சென்றோமானால் நாம் நிச்சயமாக நமது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வெற்றியை, ஒரு உயர்வை பெற முடியும். இன்றைக்கு 15 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்த டாக்டர் அப்துல் கலாம் அவரை பற்றிய நன்றாக தெரிந்திருப்போம். ஏன்னா அவர் ஒரு சிறந்த இந்தியாவினுடைய முதல் மனிதர் என்பதை விட ஒரு சிறந்த விஞ்ஞானியாக, ஒரு சிறந்த நாட்டுப்பற்று மிக்கவராக அவர் இருந்த காரணத்தினால் இந்த உலகமே அவரை போற்றி பாராட்டுகின்றது, இந்தியாவை அவரை நினைத்து பெருமை அடைகின்றது. உலகத்தில் பல நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் நம்முடைய இந்திய மூளை வளத்தை பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளும் சரி, ஆனால் இந்தியர்களுடைய அந்த மூளை வளமானது அமெரிக்காவிலே அந்த அளவிற்கு மதிக்கப்படுகின்றது. பஹ்ரைனில் நம்முடைய நாடு அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக முடித்தவுடன் அமெரிக்காவே அதிர்ந்தது. என்ன காரணம் என்றால், அவ்வாறு அணுகுண்டு வெடிக்கப் போவது அதனால் கண்டுபிடிக்க முடியாத நிலை. நம்முடைய இந்தியாவிற்கு நேர் எதிரே ஒரு சாட்டிலைட்டை அமெரிக்கா நிறுவியுள்ளது. இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அது அந்த சாட்டிலைட் மூலமாக கண்டு வருகின்றது. ஆனால் அந்த அணுகுண்டு சோதனையை அவர் வெளித்த பொழுது அந்த அமெரிக்காவின் சாட்டிலைட்டின் கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு அதனை வெறிக்கச் செய்த பெருமை யாரை சேரும், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையே சாரும். அதை எண்ணி அமெரிக்காவே வியந்தது. அப்படிப்பட்ட அமெரிக்கா அவருக்கு என்ன விலை கொடுத்து வேண்டுமானாலும் அவரை வாங்குவதற்கு தயாராக இருந்தது. ஆனால் டாக்டர் அப்துல் கலாம் அதற்கு சற்று விலை போகவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலை என்ன, எவ்வளவோ படிக்கின்றோம், எவ்வளோ உயர்வுகளை பெறுகின்றோம், எத்தனையோ மேன்மைகளை அடைகின்றோம், ஆனால் நம்முடைய நாட்டிலே நமக்கு மதிப்பு கிடையாமல் போயிருக்கிறது. வெளிநாடுகளிலே நம்முடைய அறிவை, நம்முடைய நடத்தையை, நம்முடைய பண்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். எத்தனையோ கம்பெனிகள், டிசிஎஸ், ரிலையன்ஸ், இன்னும் பல கம்பெனிகள், விப்ரோ, ஹெச்சிசிஎல் போன்ற பல கம்பெனிகள் உங்களுடைய அறிவை, உங்களுடைய மேன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. ஆக உங்களுடைய அறிவு, மேன்மை, உயர்வு போன்ற அனைத்துவே நம்முடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும், அமைதல் வேண்டும். இவைகளை பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சறுக்குகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு மேலும் மேலும் இனி முன்னேறி சென்றால் நிச்சயமாக உங்கள் இலக்கை அடையலாம். மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் என்ற ஒரு குரு, அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் தன்னுடைய வித்தைகளை கற்றுக் கொடுப்பது வழக்கம். அவ்வாறு அரச குடும்பத்தை சார்ந்த துரியோதனன்,
அர்ஜுனன் ஆகிய இருவரும் அவரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள். அவ்வாறு வந்த பொழுது ஒரு நாள் இருவரையும் வில்லை எடுத்து குறிவைக்க சொல்லுகின்றார். எதிரே ஒரு மரம், அந்த மரத்தை நோக்கி இருவருமே குறிவைத்து கொண்டு காத்திருக்கின்றார்கள். முதலில் துரோணர் அர்ஜுனனை பார்த்து துரோதனை பார்த்து, துரோதனா எதிரே பார்க்கின்றாய், என்ன பார்க்கின்றாய் என்று கேட்கின்றார். எதிரே ஒரு மரம் தெரிகின்றது, இன்னும் நன்றாக பார், மரம் மட்டும்தான் தெரிகின்றது, இன்னும் நன்றாக பார், மரத்தில் உள்ள சிறு கிளைகள் எல்லாம் தெரிகின்றன, வேறு எதுவுமே தெரியவில்லை என்று துரோதனன் கூறுகின்றான். அடுத்து அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா என்ன காண்கின்றாய், எதிரே ஒரு மரத்தை காண்கின்றேன், இன்னும் நன்றாக பார், பேருந்து என்ன காண்கின்றாய், அந்த மரத்திலே ஒரு கிளையை காண்கின்றேன், இன்னும் நன்றாக பார், நன்றாக பார்க்கின்றான், அந்த மரத்தினுடைய கிளையில் ஒரு பறவை ஒன்று உட்கார்ந்திருக்கின்றது, அது எனக்கு தெரிகின்றது, சரி இன்னும் நன்றாக பார், இப்பொழுது அந்த பறவையினுடைய வலதுபுற கண் எனக்கு தெரிகின்றது, சரி இன்னும் நன்றாக பார், அந்த கண்ணினுடைய கருவிழி எனக்கு நன்றாக தெரிகின்றது, இப்பொழுது அம்பையை என்று துரோணர் அர்ஜுனனை பார்த்து கூறுகின்றார். அர்ஜுனன் அம்பை ஏறுகின்றான். அந்த அம்பானது அந்த பறவையினுடைய வலது கண்ணின் கருவிழியில் பட்டு அந்த பறவை கீழே விழுகின்றது. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இங்கு கற்க வந்திருக்கின்ற ஒவ்வொரும் உங்களுக்கு என்று ஒரு இலக்கை நீ நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இலக்கை நீ நிர்ணயித்துக் கொண்டால் அந்த இலக்கு உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த இலக்கு உபரவாக இருக்கலாம், டிசிஎஸ் ஆக இருக்கலாம், ஹெச்சிசிஎல் ஆக இருக்கலாம், ரிலையன்ஸ் ஆக இருக்கலாம், இன்னும் எவ்வளவோ நிறுவனங்கள் உங்கள் உயர்வை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய அறிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. உங்களுடைய அறிவு இந்த பள்ளியோடு இந்த கல்லூரியோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. இன்னும் இந்த கல்லூரியில் பிஇ பிடெக் முடிக்கின்றீர்கள், அடுத்து எம்இ எம்டெக் போன்றவற்றை படிக்கின்றீர்கள், இவை எல்லாவற்றையும் தவிர ஆட்டோகேடு போன்ற பல்வேறு துணை படிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இன்னும் edx.com என்ற ஒரு இணையதளத்தில் சென்றோமானால் இந்த பொறியியல் கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை நீங்கள் படிக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் அங்கு ஏராளமாக காத்திருக்கின்றன. இந்த பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இவைகளோடு அந்த படிப்புகளை நீங்கள் சேர்த்து கற்றால் அவைகள் எல்லாம் உங்களுடைய உயர்வுக்கு மேலும் மேலும் துணையாக இருந்து உங்களை எங்கேயோ அழைத்து செல்லும். எத்தனையோ பேர் எத்தனையோ ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள். வறுமை அவர்களுக்கெல்லாம் ஒரு தடை அல்ல. உங்களுக்கு தேவையானது, நீங்கள் பின்பற்ற வேண்டியது விடாமுயற்சி, கடின உழைப்பு, இது ரெண்டு மட்டுமே. எங்கேயோ ஒரு ராமேஸ்வரத்திலே பிறந்து தன்னுடைய பள்ளியை பள்ளி படிப்பை அந்த ராமேஸ்வரத்திலே உள்ள பொது பள்ளியிலே படித்து அதன் பிறகு திருச்சி ஜோசப் காலேஜிலே தன்னுடைய முது இளங்கலை பட்டத்தை பெற்று சென்னையில் உள்ள ஐஐடியிலே தன்னுடைய முதுகலை பட்டத்தை பெற்று உலகத்தில் உள்ள அனைத்து வல்லரசுகளும் அனைத்து நாடுகளும் பெருமையோடு பார்த்த அந்த உயர்ந்த மனிதர் ஏழ்மையிலும் வறுமையிலும் அவர் தான் சோர்ந்து விடவில்லை. அந்த உயர்ந்த இடத்தை அவர் எட்டினார் என்றால் அவர் பெற்ற அந்த கல்வியும் அவர் பெற்ற பயிற்சியும் அவைகளுக்கு காரணம். அவர் உயிரோடு இருந்த பொழுதே திருச்சிராப்பள்ளி வரும்பொழுதெல்லாம் அவர் சந்திக்கின்ற முதல் மனிதர் யார் தெரியுமா? அவர் திருச்சி ஜோசப் கல்லூரியில் படித்த பொழுது அவருக்கு இயல்பியல் பாடம் நடத்திய அவருடைய பேராசிரியைத்தான் அவர் சென்று சந்திப்பாராம். அவருடைய வரலாற்றிலே நாம் படிக்கின்ற ஒன்று. அதேபோல நீங்களும் விடாமுயற்சியோடு படித்து மேலும் மேலும் முயற்சி முயன்றால் உயர்வை அடையலாம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். As a way of familiarizing our prime guest of the day, we call upon our final year student S. Aishwarya from final CSE to render note of introduction.
நம் பிரதம விருந்தினரின் மேன்மை யாவரும் அறிந்த ஒன்று. எனினும் அவரின் பெருமையை அனைவரும் செவிவழி கேட்டு புலகாங்கிதம் அடைய நான்காம் ஆண்டு மாணவி ஐஸ்வர்யாவை ஒளிவாங்கியில் ஒழிக்க அழைக்கிறேன். Fragination for all of us, the second and final year students and staff. We have in our midst on the dais a woman of literary grandeur and a vehement propeller of womanhood and the right kind of freedom of women. She is a great researcher and the psychological view glass of human minds and the behavior. Here is a much awaited, much longed for occasion of seeing, watching and listening to our mentor, Dr. Mrs. Jayanthasri Balakrishnan ma'am. She is a doctorate degree holder both in English and Tamil language and literature. She plowed through not only the farmland of English literature zone but also threaded into the threshold of sanctum of great goddess Tamil. She is a renowned resource person of esteemed universities of India. She is a genuine translator of the verses and lyrics of great poet Bharatiyar. She is a great fan and translator of the works of eminent storyteller Jayanthan sir. She is a great motivator and counselor of multitudes of foreign origin and people of abroad. She visited countries like USA, Canada, etc. to offer her words of wisdom and made an indelible imprint in the minds and hearts of foreigners. She has been the professor of PS English at PSG College, Coimbatore over a span of 35 years and did laudable service by teaching and by guiding researchers both in English and Tamil language and literature. Our management has got a great relief and joy today because her visit, which has been awaited for the past 2 years, has came to in reality on this festive occasion. We strongly believe, both staff and students, that the verbal message to be delivered by our prime guest on this dais will lead us to accomplish great innovative deeds on both professional and personal lives. Thank you. Delivery from our prime guest is now on here. We humbly plead with pleasure, madam, to utter your words of wisdom through the microphone to reach our eager ears. Please, ma'am. Come. Oru vanakkam thirupi sollame. Vanakkam. I think she will not be disturbed. Che. Ena enakku ivlo chinna audience iduvarikku na paathadilla. Naan kuda enu perumaiya sollikalam. Oru enakku oru moonu maadha kulandhilirund ellame enudi audience da appdin solli. இட்ஸ் ஓகே. இன்றைய ராசி பலன் சிக்கிக் கொள்வதுன்னு உங்களுக்கு எல்லாம் எழுதியிருக்கு. ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அரெஸ்டட் ஆடியன்ஸ், வேறு வழி கிடையாது, சிரிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, ஐ திங்க் யூ ஹவ் பீன் எஸ்கார்டட் பை யுவர் டீச்சர்ஸ் ஆல்சோ. அப்படி அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல சிதறிச்ச மாதிரி ஆசிரியர்கள் அப்படி தெளிச்சு விட்டுருக்காங்க. அப்படி அவங்க அப்படி ஒரு கண்ணால் இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கும் தெரியும். ஒரு 3 மாதம் முன்னால் வரைக்கும் அதே வேலையை நானும் செய்துட்டு இருந்த நபர் தான். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த மதிய நேரம் மாணவர்கள் கைவசம் கிடைப்பது அப்படிங்கிறது ஆசிரியருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாணவர்களுக்கு லுக்கிங் பிரைட்லி அட் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணெல்லாம் பளபளன்னு வச்சுட்டு இலக்கே இல்லாமல் அப்படியே தீர்க்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. நாங்கள் நகர்ந்தா கூட நீங்கள் யூ வில் கண்டினியூ டு வாட்ச், பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ தான் எனக்கு புரியும், நீங்கள் அடுத்த அவர் பற்றி யோசிக்கிறீங்களா, இல்லை அடுத்த நாள் பற்றி யோசிக்கிறீங்களா, இல்லை அடுத்த ஜென்மத்தை பற்றி யோசிக்கிறீங்களா, தெரியாது. அப்படி ரொம்ப தீர்க்க தரிசனமாக பார்த்துட்ருப்பீங்க. பல பேர் கை வாட்சை பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் சில பேருக்கு தெரியும், வாட்ச் பார்த்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இது பேசாமல் கேலண்டர் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. பட் இட்ஸ் குட், தோ ஐ பர்சனலி சே நோ டு மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் மதிய நேரம் குழந்தைங்களை பார்க்குறது. நீங்கள் அட்டென்டிவாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல. ஸோ வாழ்த்துக்களை தொடங்கிடலாம். மிகப்பெரிய வாழ்த்து இந்த கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்காக. என்ன பெரிய வாழ்த்து அது? ஏன்னா ஒரு சின்ன நினைப்போட சுற்றுறோம, தானியத்தின் மேலே மட்டுமே ஆண்டவன் பேர் எழுதுறதில்லை, ஒவ்வொரு வினாடி மேலேயும் ஒவ்வொரு நானோ செகண்ட் மேலேயும் ஆண்டவன் பேர் எழுதியிருக்கான். இந்த தேதி இந்த நபரை இவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த 4 வருடங்கள் இன்னாரோட இந்த நேரத்தில் இங்கே இருக்க போகிறீங்கிறது கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கு. When you were in your 10th standard or 12th standard, had people asked you, அடுத்த 4 வருடம் நீங்கள் எங்கே இருப்பீங்க, யார் உங்களுடைய வகுப்பு தோழராக இருப்பாங்க, யார் உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களாக இருக்க போகிறாங்க, எந்த வளாகத்தை சுற்றி வர போகிறீங்க,
இது எதுவுமே உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆண்டவர் மிக நல்ல ஒரு பேனாவை எடுத்து மிக அழகாக மிக திருத்தமாக உங்க மனதிலையும் தலையிலையும் எழுதியிருக்கக்கூடியது. அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அதனுடைய அருமை தெரியாது, யாருக்குமே தெரிஞ்சதும் கிடையாது. அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய கட்டாயத்திற்கு ஆட்படும் பொழுதோ நிர்பந்தத்திற்கு ஆட்படும் பொழுதோ அந்த இடம் எவ்வளவு அழகானது அப்படின்னு கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். உட்கார்ந்திருக்கக்கூடிய நீங்க கூட இந்த அறை அந்த பக்கத்து அறைக்கு நீங்க மாற்றப்பட்டிருந்தீர்களே, ஆனால் செகண்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் ஆகியா ஆனால் ஆன் அட்ஜஸ்டன்ட் ஹால்ஸ் ஐ திங்க் அதர் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ தே, மற்றவர்களும் இருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு நான் வரதுக்குள்ளே அவங்க கேட்ட ஒரே விண்ணப்பம், ஏசி போடுங்க சார், சார் ஏசி போடுங்க சார், ஏசி போடுங்க சார் அப்படின்னு. ஏசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அதிகம் பண்ணலாமா இவ்வளோ தான் தெரியும், அப்புறம் அதுவே பழகி போயிடும். வெளியில் வந்து வெயிலுடைய சூடு உங்கள் தோலில் உரைக்கும்பொழுது தான் ஓஹோ இத்தனை நேரம் நல்ல சுகமான சூழலில் இருந்தோமா அப்படின்னே தெரியும். சுவாசம் கூட அப்படி தான், சுவாசிக்கிற வரைக்கும் ஆக்சிஜன் பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. சுவாசிக்கும் பொழுது மரத்துக்கிட்ட ரொம்ப நன்றி, எது எனக்கு தேவையில்லைன்னு நான் வெளியில் தள்ளுறேனோ, எது வீண் அப்படின்னு வெளியில் அனுப்பக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நீ பயன்படுத்தி எல்லாருக்கும் பயனுள்ள ஆக்சிஜன் எனக்கு திருப்பி தரியே, ஹாஃப் ஆஃப் மை லங்ஸ் இஸ் ஹேங்கிங் அவுட் சைட் ஆன் த ட்ரீ அப்படின்னு நீங்கள் யாரும் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. மூச்சு முட்டும் பொழுது அடுத்த மூச்சு கிடைக்காம போகும்போது ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மூக்கில் வச்சு சிலிண்டர் ஓப்பன் பண்ணும்பொழுது ஓஹோ மூச்சு விட்டோமா அப்படிங்கிற விஷயம் கூட அப்படி தான் தெரியும். பலதும் டேக்கிங் ஃபார் கிராண்டட் தான், இருக்குல்ல அப்படிங்கிற எண்ணம் தான், இருக்கும்போதே இது இருக்காதோ அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னு வைங்க. நான் சொன்ன இந்த வரிகளும் உங்களுக்கு புரியும். இந்த கல்லூரி உங்களுக்கு வாய்க்க பெற்றதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது எப்போ புரியும், இப்போ புரியாமல் இருக்கலாம். மதிய வகுப்புகள் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, எங்கேருந்து ஒரு மேடம் வராங்களாம், உட்காரலாம், கவனிக்கலாம், கவனிக்கிற மாதிரி நடிக்கலாம், அதுவும் முடியலன்னா கண்ணை திறந்துட்டு அவங்களையே பார்த்துட்ருக்கலாம். ஒரு ஒரு விதமான ஒரு முடிவோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிடங்கள் கடந்து போகும்போது எனக்கு தெரியும், மீண்டும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த நேரம் 2016 என் வாழ்க்கையில் எனக்கு திருப்பி கிடைக்காது. சொல்வோம் யானை கட்டி இழுத்தாலும் போன நேரம் வராது அப்படின்னு. பார்க்க பார்க்க இந்த 4 வருடங்கள் ஓடி போயிடும், கடந்து போயிடும். கழுத்தில் போடு போடு போடுன்னு சொல்லி காலேஜுக்குள்ளே வரும்போது எடுத்து அவசர அவசரமாக மாட்டிட்டு காலேஜுக்குள்ளே கிளம்ப கிளம்ப அப்படியே அந்த லேனியாடை தூக்கி எங்கேயாவது சொருகி வச்சுக்கக்கூடிய நமக்கு 4 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்லூரி மாணவர் மாணவி அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அடையாள அட்டையினுடைய ஆயுட்காலம் தீர்ந்து போகும்போது அந்த அருமை ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். பெரிய நபர்கள் யார், எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமையை அப்போவே உணர்ந்துட்டோம்னா பெரிய ஆட்கள். ஆக உங்களுடைய நான் முதல்ல சொன்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ புரியலாம், இன்னும் 2 வருடம் கழித்து புரியலாம், இல்லை இப்போ ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த வருடம் இந்த நேரம் ரொம்ப தெளிவாகவே புரியலாம். ரொம்ப அழகான ஒரு திருத்தமான பேனா எடுத்து தெய்வம் எழுதியிருக்கு, இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. நிரந்தரமான நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும், மிக அழகான பருவம் இது. So I'm extremely thankful to your management for not only inviting me. எனக்கு இந்த 3 மாத காலங்களில் ரிட்டையர் ஆகிட்டேன், பணி நிறைவு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட மீண்டும் மீண்டும் ஆண்டவன் வரப்பிரசாதம் மாதிரி மாணவர்களே திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்கான் அப்படி நான் அழைத்ததற்கு ரொம்ப பெரிய நன்றி. ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் காண்பிக்கிறதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நான் சம்மதம்னு சொன்னது நாளைக்கு வரக்கூடிய உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் உங்களுடைய பேரண்ட்ஸையும் தான். உங்களுடைய பிரின்சிபல் எகெயின் ரேங்க் அப் அண்ட் டாக்டர் கோபி எங்கிட்ட கேட்டது தான், மேடம் உங்களை அவங்களையும் சந்திக்க முடியுமா அப்படின்னு. சரி கண்டிப்பாக, ஏன்னா 35 வருட காலம் ஒரு ஆசிரியராக இருந்து மூட்டை மூட்டையாக விதைகளை உழவன் மாதிரி கொண்டு போய் கிடைச்ச மரங்கள்லாம் தூவி முடித்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய மூட்டைகள் கைவசம் இருக்குது. என்ன என்னை பற்றி அறிமுகம் அவங்க கொடுத்துருந்தாலும் ஒரு அறிமுகம் யாரும் கொடுக்கலை. மிக சாதாரண ஒரு உழவனுடைய மனதோடு வரக்கூடிய நபர்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தாய் தகப்பனும் எல்லாரும் உங்கள் மனதை உழுது பண்படுத்தி செப்பனிட்டு அழகாக வச்சுருக்காங்க. விதைகளை தூக்கிட்டு போகிறேன், பல நேரங்களில் மண்ணில் அந்த விதை விழலாம், பல நேரங்களில் வரப்புகளில் விழலாம், சில நேரங்களில் 2 கல்களுக்கு நடுவில் அந்த விதைகள் விழலாம். ஒன்றே ஒன்று, நாம் தூவக்கூடிய விதைகள் மிக மிக வீரியம் வாய்ந்தவை. வெறும் கல்லில் தண்ணியே ஊற்றாமல் மொட்டை வெயிலில் விட்டு வீசினா கூட முளைக்கக்கூடிய தன்மை வாய்ந்த மிக வீரியம் வாய்ந்த விதைகள். அந்த எண்ணங்களை மட்டும் உங்கள் தலைக்குள்ளே நான் போட்டுட்டு போகிறேன், அவ்வளவேதான். டாக்டர் ஏபிஜே பற்றி பேசின பொழுது, ஹெட்மாஸ்டர் சார் பேசின பொழுது நான் அதுதான் நினச்சேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மட்டும் தனியாக யாரும் வகுப்பு எடுக்கலை, அவர் காதில் மட்டும் போய் எந்த ஆசிரியரும் சொல்லலை, நான் நீ தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு பல விஷயங்கள் புரியாமல் போகலாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்காக தனியாக அவர் காதுகளில் எந்த ஆசிரியரும் எதுவும் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய வகுப்பாக இருந்திருக்கலாம்,
நாற்பது பேர் இருக்கக்கூடிய வகுப்பாக இருந்திருக்கலாம். அவருக்குன்னு ஒத்தையா வகுப்பு யாரும் எடுக்கலைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் சின்ன மாறுதல் வந்தது. டாக்டர் ஏபிஜே ஒரு முடிவு எடுத்திருந்தாரு, என்ன ஆனாலும் எத்தனை சோர்வடைந்தாலும் நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கறத தவிர வேற யாராகவும் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்தார். அந்த வகுப்புல 30 பேர் இருந்து ஏபிஜே ஒரு நபரா இருந்தாச்சு. 29 பேரும் வேற ஒரு முடிவு எடுத்தாங்க, என்ன ஆனாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம நாங்க ஆகறது இல்லைன்னு முடிவு எடுத்தாங்க. அவ்வளவேதான், ஒவ்வொரு வகுப்புலயும் இது மட்டும்தான் நடக்கும். எந்த ஒரு மாணவன் நான் தலைமாணவனாக இருப்பேன் முடிவெடுத்தானோ, அவன் முடிவெடுக்கும் பொழுதே அந்த தலைமாணவன் பதவிக்கு போட்டியிடவே போறதில்லன்னு மத்தவங்க எல்லாம் முடிவெடுத்துருவாங்க. இந்த முடிவெடுத்த விஷயம் எப்ப தெரியும் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால முன்னால வைக்க வேண்டியது உங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி உங்களுடைய நிறுவனத்திற்கு. இரண்டாவது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிக முக்கியமான இந்த செய்தி, கிரிக்கெட் எங்களுடைய கிரிக்கெட் இஸ் ஆர் ரிலிஜன், சச்சின் இஸ் ஆர் காட் அப்படின்னு சொல்லி நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம், அதை பத்தி எந்த அறிவும் இல்லாட்டா கூட தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இதுதான். போய் சச்சினுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் புரட்டி பாருங்க. 17 வயதுல உள்ள வந்து 17 வயதுல டீமுக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கும்போது, அவர் கூடவே வந்த அவர் மாதிரியே வயதோட அவர் மாதிரியே திறமையோட வந்த வினோத் காம்பளி அப்படின்னு ஒரு நபர், இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் எக்ஸிட் லெவல் எங்க போய் நின்னார்? என்ட்ரி லெவல் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும்பா, எக்ஸிட் லெவல்னு ஒண்ணு இருக்கு. ஹூ ஹாஸ் அ ஃபைனல் லாஃப் அப்படின்னு இருக்கு, கடைசியாக சிரிக்க போறவன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இயற்கை கேட்கும். வினோத் காம்பளி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் என்டர்ட் கிரிக்கெட் போத் அட் தி சேம் டைம் வித் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஆனா யார் எவ்வளவு தூரம் ஓடினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்தெந்த காரணங்களால வினோத் காம்பளி பின்தங்கினாரு, எந்தெந்த காரணங்களால சச்சின் டெண்டுல்கரால முன்னால போக முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வருடம் கழிச்சு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை பேர் இன்னைக்கு நான் வந்து உங்க மனதுல போட்ட விதைய சரியான பக்குவத்தோட மனசுக்கு கொண்டு போய் அதுக்கு நீர் ஊற்றி அது பக்கத்துல களை அண்டாம ஆடு மாடு அண்டாம வேலி போட்டு அரவணைச்சு முளை விட்டுருக்கான்னு பார்த்து, இலை விட்டுருக்கான்னு பார்த்து, அது வேரோடிச்சான் பார்த்து பார்த்து 10 வருஷம் பாதுகாக்க முடியும்னா, 10 வருடம் கழிச்சு இதே கல்லூரியில இதே மாதிரி ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வைக்கும் பொழுது பேசுறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, இங்கிருந்து கிளம்பின ஒரு நபர் 10 வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் திரும்பி வருவார். அது புரிஞ்சு மனசுக்குள்ள ஓரத்தில் ஒரு சச்சின் டெண்டுல்கரையும் வினோத் காம்பளியும் எடுத்து வச்சுக்கோங்க. போத் ஸ்டார்ட் அட் த சேம் டைம் பட் இட்ஸ் நாட் த ஸ்டார்டிங் பாயிண்ட், இட்ஸ் அ ஃபினிஷிங் பாயிண்ட் விச் மேட்டர்ஸ். சரி, இது அடுத்தது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏற்புடையதை எடுத்துக்கோங்க. ஒரு நபரை பற்றி நான் சொல்லணும், பெரும்பாலும் ஒரு நபர் இல்லை, என்னுடைய அனுபவங்களை தாண்டி நான் எங்கேயும் போகிறது கிடையாது. என்னுடைய மாணவர்கள்கிட்ட இருந்து எனக்கு மிகப்பெரிய ஆடம்பரமான எந்த ஆசிரியருக்கும் கிடைக்கப்பெறாத அனுபவங்களை எனக்கு கிடைச்சிருக்கு. I have been such a blessed teacher that I could get such enriched experience from my own students. 35 varada and palakathile idu varaikkum mosamana student na yarayum paathadilla. Nam purindukollada ondru rendu maanavargal en kai vittu poyirkalam. Matrapadi na maanavargala uruvaakkena appdin solradha vida kuda naan maanavargalal uruvaakkapatten appdin solradha enakku romba perumaiyana vishayamaga irukku. 18-19 வயசுக்குள்ள 1000 கஷ்டத்தோட அதை விட அதிகமான பிரச்சனைகளோட தாங்க முடியாத அந்த சின்ன தோளில் அத்தனையும் தாங்கிட்டு வந்து நின்று நிமிர்ந்து அடிக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்குமாக நிற்கக்கூடிய ஏகப்பட்ட குழந்தைகளை நான் பார்த்தாச்சு. அதுல ஒவ்வொரு மாணவனை பத்தியா சொல்லிட்டு அதுல நீங்க மாற மாட்டீங்க, அதுக்குள்ளேயே தான் நீங்க மறுபடியும் விழ போறீங்க. அதுல ஒரு குறிப்பான ஒரு மாணவர் உங்களுடைய ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 24-லேருந்து 25 வயதாக இருக்கும். இப்போ ஒரு மேஜராக ஹீஸ் இந்த டிஃபென்ஸ் ஆர்மியில் மேஜராக இருக்கார். மீறி இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா 25-26, அதுக்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட ஃபிசிக்ஸ் மேஜர் பண்ணின ஒரு குழந்தை, ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணும்பொழுதே நான் டிஃபென்ஸுக்குள்ளே தான் போவேன் அப்படிங்கிற முடிவோடு வந்தாச்சு. இந்த வருடம் 2016 பொங்கல் அன்னைக்கு காலையில் ஹீ ஜஸ்ட் கேவ் மீ அ ஃபோன் கால், ஜேபி மேம் அப்படின்னு. நீங்கள் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் சொல்கிறது ஜேபி மேம், அது ஒன்று தான், ரொம்ப ஒரு மேஜிக்கல் டேர்ம் அது. கேம்பஸ்குள்ளே ஜேபி மேம் அப்படின்னு கூப்பிட்டா அதை விட மந்திரம் சூழ்ந்த ஒரு வார்த்தை எனக்கு வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் காலேஜை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கூட நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் என்னுடைய ஜேபி மேம் அப்படிங்கிற அந்த விழி மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப இணக்கமாக நெருக்கமாக மனதுக்கிட்ட வந்து உட்காந்து குழந்தைங்க கூப்பிடக்கூடிய வார்த்தை அந்த ஃபோன் கால். ஜஸ்ட் கால் ஜேபி மேம், எப்படி இருக்கீங்க, பொங்கல் வாழ்த்துக்களுக்காக கூப்பிட்டேன். நான் கிட்டே எங்கேயா இருக்க மேம், காஷ்மீரில் தான் மேம், எப்படியும் மே ஜூன் ஜூலை வரதுக்குள்ளே போஸ்டிங் ஆகிடும் மேம், மேஜராக போஸ்டிங் ஆகிடும் மேம். பல மேடைகளில் நான் சொல்லியாச்சு, சொல்லி சொல்லி சலிப்பு இல்லாமல் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தி இது. ஐயோ காஷ்மீர்லையா, இப்போ ரொம்ப குளிராக இருக்கும்டா பொங்கல் நேரத்தில். ஐயோ 14 ஜனவரி 14, 15, 16 தான் பயங்கரமாக இருக்கலாம். ஆமாம் மேம், போஸ்டிங் எங்கே?
மேம் போஸ்டிங் எங்கன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எங்கேயா போஸ்டிங் மேம்? ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் இன் டு இந்தியா. இந்தியாவுக்குள் காலம் காலமாக அந்நிய நாடுகள் ஊடுருவும் வழியில் தான் போஸ்ட் பண்ண போறாங்க. ஐயோ, அப்புறம் மேம் நான் ரெட் கேட்டகரியில் இருக்கேன் மேம், வேற எங்கே மேம் போஸ்ட் பண்ணுவாங்க? எனக்கு புரியல, ரெட் கேட்டகரினா என்னப்பா மேம்? ரெட் கேட்டகரினா கால் ஷூ லேஸ் கூட கழட்ட முடியாது 24 மணி நேரம். கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மில் இருப்பீங்க. உங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வெப்பன் ஷுட் பி லோடட், மேகசின் ஷுட் பி லோடட், எப்போ அலர்ட்டாக இருக்கணும். வா அப்படின்னு சொல்லி கூட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஏறி இருக்கணும் ட்ரக்கில். ஆரஞ்ச் கேட்டகரி அப்படின்னா கூட கால் ஷூ லேஸை கொஞ்சம் கழட்டிக்கலாம். உங்களுடைய மேகசின் லோட் ஆகாமல், உங்களுடைய வெப்பன் லோட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் ரெட் கேட்டகரியில் அதெல்லாம் முடியாது. தமிழ்நாடெல்லாம் வரும்போது ஒயிட் கேட்டகரி மேம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஊருக்குள்ளே சண்டையே இல்லை அப்படின்னா நான் போர் வீரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் வேணாம், அது எல்லாரும் சொல்ல முடியும். திரும்பின பக்கம்லாம் யாருடைய AK-47 எங்கே கழுத்தில் வச்சுருப்பாங்கன்னு தெரியாத நிலையில் ஒரு மாணவர் நிற்கணும்னா பெரிய விஷயம். அப்புறம் என்ன மேம்? சாப்பாடெல்லாம் கிடையாது மேம், கையில் எங்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவேன், அவ்வளவே தான். மருந்தா எனக்கு நானே தான் மருத்துவம் பார்த்துக்கணும். நெட்டு கிடையாது, மொபைல் ஒர்க் பண்ணாது, எதுவும் கிடையாது. டோட்டலி ஐ பி கட் ஆஃப் ஃப்ரம் தி சொசைட்டி. வெறும் மவுண்டனஸ் டெரெயின்ஸ் தான், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நானே பார்த்துக்கணும். பல நேரங்களில் பேசுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க, மொழி கூட மறந்து போயிடும். எப்படியும் பை ஆகஸ்ட் போஸ்டிங் ஆயிரும். அந்த நான் சொல்லக்கூடிய அந்த மாணவரோட நான் பேசி 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஹீ ஷுட் ஹவ் பீன் போஸ்டட் இன் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ஜோன்ஸ். ஊடுவருள் இருக்கக்கூடிய இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் கேட்டு ஒன்று சந்தோஷப்படணும்னு ஒரு பக்கம் தோணா கூட, ஆஹா இப்படிப்பட்ட மாணவரின் ஆசிரியர் நான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். ஆனாலும் எனக்கு அடிவயசில் ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஐயோ ரொம்ப பயமாக இருக்கே. ஐயோ பயப்படாதீங்க ஜேபி மேம், ஒன்றும் கவலையப்படாதீங்க, நல்லா ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க, சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க, பயமே படாதீங்க, இந்தியாவை நான் பார்த்துக்கிறேன். தட்ஸ் வாட் ஹீ செட். உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, எந்த மனதுக்குள்ளே இப்போ நான் தூவின விதை விழுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான். எல்லா அம்மாக்களும் 10 மாதம் சுமந்து நொந்து தான் ஒரு குழந்தையை பெற்றிருக்க முடியும். யாரும் தும்மி பெற்றிருக்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் பெற்றிருப்பா. ஆனால் அவங்க அம்மா மட்டும் எப்படிப்பா இவ்வளோ வீரத்தோடு ஒரு குழந்தையை பெற்றிருக்க முடியும், இறக்கி விட்டுருக்க முடியும்? எல்லா அம்மாக்களுக்கும் என் மகன் சத்ரபதி சிவாஜி மாதிரி வீரனாக இருக்கணும், ஆனால் பக்கத்து வீட்லேயே பிறக்கட்டும் அப்படி ஒரு குழந்தை. நம்ம வீட்டு குழந்தை நம்ம சொல்கிறத மட்டுமே கேட்டு நமக்கு மட்டுமே அடங்கி வாழட்டும். வீரம்லாம் வா அப்படின்னா வந்தேன்னு வந்து நிற்காது. எப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நான் சொன்னேன், உன்னை நான் எல்லா இடத்துலையும் சொல்வேண்டா, உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்வேன், உனக்கு ஆசிரியராக இருந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்வேன். சரி, 26 ஜனவரி எல்லாம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் வரலன்னா அப்பாடா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இன்னொரு நாள் லீவு கிடைக்கும், அவ்வளோவே தான். ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்கும, தலைகீழாக குத்திருக்கோமா நேராக குத்திருக்கோமான்னு தெரியாமல் ஒரு கொடியை குத்துவோம். அந்த கொடியை குத்தி முடிச்சதுக்கப்புறம், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடி காலில் மிதிபடுமேங்கிற வருத்தம் கூட இல்லாமல், அந்த உணர்வு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோதான். தேசப்பற்று அப்படின்னு சொன்னால் சுவாச காற்று மாதிரி, மூச்சடைச்சா மட்டும்தான் ஓ தேசம்னு ஒன்று இருக்கா, இல்லைனா IPL மேட்ச் தேசம்னு ஒன்று இருக்கா, மற்றபடி இருக்குத்தானே போகுது. அது எங்கேயே இறங்கி போக போகுது, உலகப்படத்தில் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்துருக்க போகுது, அவ்வளோதான் தேசப்பற்று. எனக்கு கிடச்சா போதும். 26 ஜனவரி 9:00 AM உங்கள் மாதிரி வயசுள்ள ஆடியன்ஸ் அல்ல, எனக்கு இருந்த ஆடியன்ஸ் பூரா 75, 70, 75 வயசுள்ள நபர்கள். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இப்படி ஒரு மாணவருடைய ஆசிரியர் நான், அந்த மாணவருக்காக ஆசிரியராக இருக்கக்கூடியதுக்காகவாது என் தகுதியை நான் வளர்த்துக்கணும். அவ்வளோ பெருமையாக இருக்கு எனக்கு அவரை நினச்சி. ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ஜோன் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் எந்த இடத்துலேருந்து இன்ஃபில்ட்ரேஷன், என்ன வேணாலும் உங்களுக்கு தெரியாது. இத்தனை சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள், இவ்வளோ பேர் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டாக தான் வருமே தவிர நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரிய போகிறதில்லை. நீங்களும் நானும் ஒரு ஏசி ரூமில் ஒரு 9 தேதி August 2016 ஒரு 3 மணிக்கு உட்காந்து சந்தோஷமாக ஒருத்தர் பேசுறத கேட்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும்னா, யாருடைய அப்பாவோ, யாருடைய அண்ணனோ, யாருடைய கணவனோ, யாருடைய மகனோ, யாருடைய கசினோ, யாருடைய காதலனோ, யாரோ ஒருத்தர் தேச எல்லையை பாதுகாக்க போகத்தான் நீங்களும் நானும் இத்தனை சொகுசாக உட்காந்துருக்கோம். அந்த நான் சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷம் அந்த ஆடியன்ஸ் எழுந்திருச்சு கைத்தட்டினாங்க. அந்த 65-70 பேர் கண்ணுக்கு தெரியாத என்னுடைய மாணவருக்காக கைத்தட்டினாங்க. எனக்கு ஃபோனில் பார்த்தா இங்கே வச்சிருக்கேன், என்னுடைய ஃபோனில் அவனுடைய பேர் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. 9 மணிக்கு ஹீஸ் ட்ரைங் டு ரீச் அவுட் ஃபார் மீ டு கிரீட் மீ ஃபார் தி ரிபப்ளிக் டே அண்ட் ஐ எம் தேர் ஆன் தி டேஸ் ஸ்டேஜில் நான் நின்றுட்டுருக்கேன். ஓ கட் பண்ணிட்டேன், அவ்வளோவே தான். 1 மணிக்கு மீண்டும் அவர் கூப்பிடும்போது நான் சொன்னேன், ஐயோ 100 ஆயுசுடா உனக்கு, உன்னை பற்றி பேச பேச நீ கூப்பிடுற மகனே. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே பேசலை. நான் மெதுவாக கேட்டேன், என்னம்மா அழுதுட்டு கேடா? ஆ கொஞ்சம் அழுகெல்லாம் வருது,
கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்தானே அவங்க சீடி போட்டு கேட்டுக்குவேன்னு வைங்க, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் யார்கிட்டையாவது என்னை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் இல்லாட்டா இந்தியன் ஆர்மி இருக்கும் ஜேபி மேம், இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட நான் விதைக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இது. அம்மா மேல அன்பு இயல்பாக வரக்கூடியது, அப்பா மேல ஒரு பக்தி இயல்பாக வரக்கூடியது, ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் மரியாதையும் அந்த ஆசிரியர் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்ககிட்டேருந்து உள்ளிருந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இவை எல்லாவற்றையும் விட மிக உன்னதமான ஒன்று இருக்கு அப்படின்னா அவங்க அவங்க பிறந்த தேசத்தின் மேல இருக்க வேண்டிய பக்தி. அது தாய்ப்பாலுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு, தந்தையின் கண்டிப்புக்கு கடன் கட்டி தீர முடியாதுங்கிற அளவுக்கு, உங்களுடைய குரு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கல்விக்கு நீங்கள் எத்தனை திருப்பி செலுத்தினாலும் கடன் தீராதுங்கிற அளவுக்கு அந்த மூணுனுடைய மொத்த கூட்டுத்தொகையாக இருக்கிறது உங்களுடைய நாட்டின் மேலே உங்களை இருக்க வேண்டிய பற்று. அப்படின்னா அரசு டெக்னிக்கல் காலேஜ், உங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜ் குழந்தைங்கக்கிட்ட நான் சொல்கிறது அதுதான். என்ன, என்னுடைய மாணவர் ஜெட் அவருடைய ரெட் கேட்டகரியில் ஷூலேஸை கூட கழட்ட முடியாமல் அங்கே உட்காந்துட்டுருக்கிற அவர் ஒரு நாட்டை காப்பாற்றுறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளவு சத்தியம். யூ அண்ட் ஐ ஆர் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் க்ளோதிங் அப்படிங்கிறது என்னுடைய மெசேஜ். நீங்களும் நானும் இராணுவ சீருடை அணியாத போர் வீரர்கள் அப்படின்னு முதல்ல ஒத்துக்கோங்க. இது மனசில் இறங்கணும், இது பதியணும். I am just, India does not need engineering graduates. எனக்கு தேவையில்லை, இந்தியாவுக்கு engineering graduates வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. India needs engineers. Engineering graduates வேண்டாம். Engineering graduate is a different from an engineer. பொறியியல் பட்டத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவை காப்பாற்ற முடியாது. பொறியியல் வல்லுநராக நீங்கள் மாறினா மட்டும்தான் இந்தியாங்கிற தேரை தேர்வடம் பிடிச்சி இழுக்க முடியும். எப்படி யாருடைய மகனோ, யாருடைய அப்பாவோ, யாருடைய அண்ணனோ, முகம் தெரியாத ஒரு நபர் உங்கள் அத்தனை பேருக்கும் காவலாக எல்லை தெய்வமாக அங்கே நின்றுட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் உள்ளூருக்குள்ள தெய்வங்களாக நீங்களும் நானும் நாட்டை காப்பாற்ற உள்ளவன். இப்போ மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, என் நாடு நான் படிக்கிறதுக்காக செலவு பண்ணது. என்னை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டு கொடுக்கும்போதெல்லாம் நான் நினச்சிக்கொள்கிறது யாரை தெரியுமா, உங்கள் முன்னால் வந்து இன்னி தேதிக்கு உங்கள் கண் பார்த்து பேசக்கூடிய அருகதையும் தகுதியையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா பெரிய தியாகம் பண்ணியிருக்கணும், அவங்களுடைய அம்மா மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கணும், அவங்களுடைய அம்மா அதை விட பெரிய தியாகம் பண்ணியிருக்கணும், ஊருக்குள்ளே ஒரு 10 தலைமுறையாக தியாகம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 11வது 11வது தலைமுறையை பல்லக்கில் வச்சு எல்லாரும் தூக்க முடியும். ஒரு தந்தை பெரியாரும் ஒரு காமராஜரும் நீங்களும் நானும் வருவோம் அப்படின்னு நம்ம வரவழியில் இருந்த கல்லையும் முள்ளையும் கையில் ரத்தம் கசிய கசிய பொறுக்கி எடுத்ததுனால தான் இவ்வளவு நிம்மதியாக ஒரு டிகிரி வாங்குற தகுதியோடு நீங்களும் நானும் உட்காந்துட்ருக்கோம். எத்தனை நாளைக்கு பல்லக்கிலேயே உட்கார்றது, எத்தனை நாளைக்கு மற்றவங்களே நம்மளை தூக்குறது? நாம் பல்லக்கை விட்டு இறங்கணும், அடுத்த தலைமுறையை பல்லக்கில் தூக்குற தகுதி நமக்கு வரணும். அப்போது நான் முதல்ல சொன்ன அந்த வாழ்த்து இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு 10 கல்யாண மண்டபம் கட்டிவிடலாம், இல்லை 10 இண்டஸ்ட்ரி கட்டிவிடலாம். ஆனால் ஒரு கல்லூரியை கட்டி விடும்பொழுது மனதுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, காலத்துக்கும் இந்த குழந்தைங்க மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை உருவாக்கி கொண்டு வரும், அதற்காக ஒரு கல்லூரியை கட்டுறோம், ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானே வளருங்கிறது சாப்பாடு ஊட்டுறதில்லை, கல்வி கொடுக்கறது. இப்போ எங்கெங்கேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, எந்த மாதிரி குடும்பங்கள்லேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, எத்தனை சோகத்தை அன்றாடம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற முகங்கள் அல்லவே தினமும் காலையில் வரக்கூடிய முகங்கள். திரும்பி வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கால் சிறப்பை கழட்டி விடும்பொழுதே புன்னகையை கழட்டி விட்டுட்டு உள்ள போகக்கூடிய குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கீங்க, சிரிப்பை கழட்டி விட்டுட்டு உள்ள போகக்கூடிய குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கீங்க, ராத்திரி சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு இருக்காங்க அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கல்லூரியில், அப்படிப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் உண்டு. 3 மணிக்கு அப்புறம் வந்து உட்காந்து என் ரூமில் உட்காந்து அழக்கூடிய குழந்தைங்க உண்டு. அப்பா ஆல்கஹாலிக்காக இருக்கலாம், ஒரு குடிபோதைக்கு அடிமையான அப்பாவாக இருக்கலாம், நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்கும்போது உடுதுணி விலகினது கூட தெரியாமல் அப்பா அங்கே கிடக்கிறத பார்த்து 10 பேர் கூட்டம் கூடி நிற்கும்போது தானே எட்டி பார்த்து ஐயோ இது எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சி திகச்சு போய் மருண்டு பயந்து கைகாலெல்லாம் வெலவெளத்து நிற்கக்கூடிய மாணவர்களுடைய ஆசிரியராகவும் இருந்த எனக்கு அனுபவம் உண்டு. யாருக்கும் சொகுசு வாழ்க்கை இல்லை, யாரும் இருந்தால் வச்சுக்கணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஒரு நாளைக்கு கல்லூரிக்குள்ளே நான் போகும்போது ஒரு இதே மாதிரி முதலாண்டு மாணவர்கள்,
பத்து நாள் ஒரு பையன் பெஞ்சிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அங்க இருக்கிற சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்காரு, கையை பார்த்துட்டு இப்படியே கையை பார்த்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கடந்து போறேன் வரேன், என் வகுப்புக்கு போறேன் வரேன். 9 மணி கல்லூரி, நான் 7:30 8 மணிக்கெல்லாம் அங்கே இருப்பேன். ஏன்னா ஏதாவது குழந்தைங்க பிரச்சனைன்னு வரும், பேசுறதுக்கு அதுதான் நேரம். அப்போ பார்த்துட்டே இருந்து ஒரு 10 நாள் 12 நாள் வகுப்புக்கு அவர் போற மாதிரியே தெரியல, ஆனால் அன்றாடம் கல்லூரிக்கு வர்றார். பக்கத்தில் வந்து நின்று வாப்பா அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ள என் கூட வந்துட்டார். ஏன்னா இந்த முகத்தில் அப்படியே எழுதி ஒட்டியிருக்கு, யாராவது என் மனசில் இருக்கிற துக்கத்தை கொஞ்சம் பார்ப்பீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்றதுக்கு யாராவது வேணும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, கையில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதோ நபர்கிட்ட இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இன்னைக்கு எங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறத விட, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ கண்ணில் இருக்கக்கூடிய சோகத்தை நீங்கள் கவனிக்க தவறினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்காக படிப்பு கொடுக்கணும்? அந்த மனிதனே என் கூட வரலன்னா எதுக்காக படிப்பு கொடுக்கணும்? சரி வான்னு சொல்றது கூட வந்தாச்சு, வந்து உட்காருன்னு சொல்லி ஒரு வாய் தண்ணி கொடுத்துட்டு குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எப்பவும் கேட்கறதானே, காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஐயோ பாவம், சாப்பிட்டியாடா, அவ்வளவே தான். இந்த சாப்பிட்டியாடாங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு கேள்வியா? அவ்வளோதான், அழ ஆரம்பிச்சாச்சு. ஏதோ 18 வயசு பெண் குழந்தைங்க அழுதாங்க அப்படின்னா சரி விடுமா, ஏன்னா என் பெண் குழந்தைங்களுக்கு அழகிறதுக்கான எல்லா விதமான ஏகபோக உரிமையும் இருக்குது, அந்த ஆடம்பரத்தை அன்றாக அனுபவிக்கிற ஆட்கள். ஆனால் 18 வயசு ஒரு ஆண் உட்காந்து தேம்பி தேம்பி அழும்பொழுது எதில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாது. ஏன்னா ஆண்கள் அழக்கூடாது, அழுகை என்பது பலவீனம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அழுது முடித்த உடனே இந்தா இந்த தண்ணியை குடி, தண்ணியை குடிக்கும்போது அந்த மாணவர் என்ன நினைக்கிறார், நான் நினச்சேன் சரி தண்ணியை கொடுக்குறோம்ல அது குடிக்கும்போது சோகமும் உருண்டு உள்ளே போயிடும் அப்படின்னு. பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும், சோகம் அப்படியே தொண்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கும். கேட்டேன், என்னப்பா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அப்பா தண்ணி அடிக்கிறாரு, ரொம்ப கொடுமையாக இருக்குது, குடிச்சிட்டு வந்து வீட்டில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, அம்மாவை போட்டு மிதிக்கிறாரு அடிக்கிறாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி காலையில் சாப்பிட்டியாடா? அது இல்லைங்க மிஸ், பையனும் மிஸ்ஸுங்கிற வார்த்தையை விட்டே வரல, ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தான் மிஸ், காலேஜுக்கு வந்தால் மேம். என்னடா மேம் கூட வரல, இன்னும் மிஸ்லேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இது இன்னும் ஸ்கூலை விட்டு வெளியில் வரல போல இருக்கு. சரி வா, இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட் ஹவர் எனக்கு ஆஃப் தான், கேன்டீன் போயிட்டு வரலாமா? அது இல்லைங்க மிஸ், நீ காலையில் சாப்பிடல தானே, வா போகலாம். இல்லை அது இல்லைங்க மிஸ், இப்போ என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அம்மா காலையில் சமைக்கல தானே, அம்மா கஷ்டம் தானே, அடியும் உதயம் மிதியும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கலாம் முடியுமா என்ன? மனசில் சோகம் ரொம்ப பெருசு. இல்லைப்பா சரி விடு, என்ன பண்ணா? அது இல்லைங்க மிஸ், இப்போ நீ ஏன்டா 10 நாள் கிளாஸ்க்கே போகல? ஏதோ நான் அவன் கிளாஸுக்கு போய் கிளாஸ் எடுத்திருந்தேன் அவன் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, உங்கள் கிளாஸுக்கு வரதுக்கு நான் வெளியிலே உட்காரலான்னு சொன்னோம். அதுவும் இல்லை, நான் அந்த பக்கமே போகலை, அப்படி ஒரு சோகத்துக்கும் அடையாளம் இல்லை. என்னப்பா பிரச்சனை? அது இல்லைங்க மிஸ், தினமும் கிளாஸுக்கு காலேஜுக்கு கிளம்பும்போது அம்மா சொல்கிறாங்க என்னை கடைசியாக பார்த்துக்க, நீ வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ். நான் சொல்கிறது என்னன்னு உனக்கு புரியுதா? இந்த பயத்தினுடைய ஏதோ எல்லைகளை நீங்கள்லாம் தொட்டு வந்த குழந்தைங்க தான், உங்கள் டீச்சர் வாயை திறந்தால் அப்படியே ஆன்னு பார்த்து கவனிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. வீடு நல்லா இருக்கணும், காலையில் சாப்பிட்ருக்கணும், வரும்பொழுது ஏறின பஸ்ஸில் கண்டக்டர் கேவலமாக பேசியிருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இது எதுவும் இல்லாமல் நண்பன் அன்றைக்கி வகுப்புக்கு வந்திருக்கணும், நண்பன் மனசு நல்லா இருக்கணும், வகுப்பில் எல்லோரும் நல்லா இருக்கணும். சும்மாவா சொன்னோம், எல்லோரும் இன்புற்று இருப்பதல்லால் வேறொன்று ஏன் பராபரமேன், ஊரே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கும் பொழுது ஒரே ஒரு பெரிய ஒரு சுயநலம் தான், ஊரே நல்லா இருக்கும்போது உள்ளே இருக்கிற நானும் நல்லா இருப்பேன். அடுத்த வீட்டுக்காரங்க அழுத்திட்ருக்காங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க இடி ரொம்ப இடிவிழுந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா நம்ம சிரிக்க முடியாது. அம்மா சொல்லிட்டாங்க நீ சாயங்காலம் வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ். தேம்பி தேம்பி ரொம்ப நேரம் அழுதார் அவர். வீட்டுக்கு போய் அவருக்கு அவங்க அம்மாவை மாற்றினேன் அப்பாவை மாற்றினேங்கிற பொய்யெல்லாம் நான் சொல்ல வரல, நான் சொன்னது அது மட்டும்தான். விடு, எங்கிட்ட சொன்னேன்ல, அதே மாதிரி வீட்டுக்கு போய் அம்மா கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து ஒரு தடவை அழுதுரு, அம்மா இப்படியெல்லாம் சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, காலேஜுக்கு போனால் கிளாஸுக்கு போகவே முடியலம்மா, கிளாஸில் போனால் எனக்கு உங்கள் முகமே ஞாபகம் வருதுமா, சொல்லு அம்மாவுக்கு புரியும் சொல்லு. இப்படிப்பட்ட குழந்தைங்களையும் தாண்டி தான் வரேன், ஆனால் புரிஞ்சுக்கொள்கிறது என்ன தெரியுமா, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. பை டிஃபால்ட் லைஃப் இஸ் லைக் திஸ் ஆன்லி, இப்படி தான் ஆண்டவன் அனுப்பியிருக்கான் வாழ்க்கையே. உங்களுக்கு எனக்கும் பிடிச்சதெல்லாம் உள்ளே போட்டு பிடிக்காதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு ஆண்டவன் அனுப்ப போகிறது இல்லை, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கே பயம் பிறக்குதோ, எங்கே கலக்கம் பிறக்குதோ, அந்த இடத்துலேருந்து தான் அதே ஊற்றுக்கண்ணிலேருந்து தான் என்னவும் பிறக்கணும்னா தைரியம் பிறக்கணும், மன உறுதி பிறக்கணும். எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடி பழகுங்க, இங்கே நெஞ்சில் தொலைச்சிட்டு அங்கே வெளிச்சமாக இருக்குன்னு அங்கே தேடக்கூடாது. எந்த இடத்துக்குள்ளேருந்து கலக்கம் வந்ததோ, எந்த இடத்துக்குள்ளேருந்து பயம் வந்ததோ, எந்த இடத்துக்குள்ளேருந்து மன உறுதி குலைஞ்சு போச்சோ, அந்த இடத்துக்குள்ளேருந்து தான் தைரியம் வரணும், அந்த இடத்துலேருந்து தான் நம்பிக்கை வரணும், அந்த இடத்துல தான் நான் வென்று காண்பிப்பேன் அப்படிங்கிற உறுதி அங்கேருந்து தான் வரணும். யூ கேன் வின் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், அப்துல் கலாமை மேலும் கீழும் கோட் பண்ணி காமிக்கிறோம். வந்து கோயம்புத்தூருக்கு வந்தபோது அவருக்கு மிகப்பிடித்த குரலாக அவர் சொன்னது ஒன்றே ஒன்று மட்டும்தான், எல்லாரையும் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார்.
வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். திருப்பி சொல்லுங்க, ஒரு தடாகத்தில் பூத்திருக்கக்கூடிய அல்லியோ தாமரையோ அந்த பூவினுடைய நீட்டம் அதனுடைய நீளமானது அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரின் உயரம் பொறுத்தது. வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த நேரம் இந்த நிமிஷம் இத்தனை மாதம் கழிச்சு இத்தனை வருடம் கழிச்சு இங்கே நான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடிவுக்கும் உங்களுக்கும் இடையில நீங்கள் மட்டும்தான் தடைக்கல்லாக இருக்கீங்க. மேம் 10 வருஷம் கழிச்சு இந்த மேடலை நான் நின்று பேசுவேன் மேம், இதை விட சிறப்பாக, இதை விட உறுதியை பற்றி, இதை விட தன்னம்பிக்கையை பற்றி நான் பேசுவேன் மேம் அப்படின்னு இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்த இந்த முடிவுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரே ஒரு தடைக்கல் தான் இருக்குது. அன்றாடம் காலையில் எழுந்திருச்ச உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்கள் பிம்பம் மட்டும்தான் உங்களுடைய நிரந்தரமான நண்பன், மிக கேவலமான எதிர்கொள்ள முடியாத எதிரி. உங்களுடைய நட்பும் உங்ககிட்ட தான் மாட்டிகிட்ருக்கு, உங்களுடைய எதிரியும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். யாருக்கு தீனி போட போறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்க மனதுக்குள்ள தோல்வி சார்ந்த சிந்தனைகள் இருக்கும், வெற்றி அடைவோம் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். இந்த ரெண்டு நாயையும் உள்ள கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். தீனி எந்த நாய்க்கு போடுற எஜமானனா இருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நான் தோத்து போயிடுவேன், என்னால் நிக்க முடியாது, நான் தளர்ந்து போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வாழை ஆட்டிட்டு காலை குழைச்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கும். அதற்கு தீனி போட போறீங்களா? கஷ்டம் இருக்கும்பா, யாருக்கு கஷ்டம் இல்லை? கஷ்டம் இருந்தாதான் அது வாழ்க்கை. அதை விட்டுட்டு கஷ்டமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அதெல்லாம் வாழ தகுதியானதே கிடையாது. போய் வேர்கிட்ட கேட்டி பாருங்க, போய் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வேர்கிட்ட கேளுங்க, எவ்வளோ சுகமாக இருக்கா, சௌக்கியமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, வெளியில் பாரு இலையெல்லாம் பச்சையாக இருக்குது, பூவெல்லாம் அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது, கனியெல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்குது, ஆஹா கைத்தட்டலாம், இந்த மரத்துக்கு மாலை போட்டு இந்த மரத்துக்கு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் எதெல்லாம் பாராட்டுறீங்களோ அந்த பாராட்டு எதுவும் இல்லாமல் வெளிச்சத்தை பற்றி ஒரு நாள் கூட கனவு காணாமல் வெளிச்சம்னா என்னன்னு கூட தெரியாமல் பூமிக்குள்ளே மோதி மோதி பாறை கடையிலையும் முள்ளுக்கடையிலையும் கல்லுக்கடையிலையும் மாஞ்சு மாஞ்சு உழைக்கிறதுக்கு அந்த வேர் தயாராக இருந்தால் மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடிய விருட்சம் அழகாக இருக்கும். அப்போது உங்கள் மனதில் நீங்கள் எடுக்கணும் முடிவு. நமக்காக வேற யாரும் ப்ராக்ஸியில் போராட மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுக்கலாம் ப்ராக்ஸியில், ஆனால் வாழ்க்கை எடுக்கிற அட்டெண்டன்ஸ் ப்ராக்ஸி கேட்காத ஒரு அட்டெண்டன்ஸ். இப்போ அடுத்ததுக்கு வரும். ஆக தேசப்பற்று கண்டிப்பாக வேணும். எல்லா பிரச்சனைகளோட தான் வாழ்க்கை இருக்கும். கடலில் இறங்கி குளிக்கணும் அப்படின்னா அலைக்கு அஞ்சுனா ஆகாது. அலையே அடிக்கக்கூடாது அப்படின்னா வைக்கலாம், பாத்ரூமில் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு மோந்து மோந்து ஊற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடலில் குளிக்கிறதுங்கிறது வாழ்க்கையினுடைய பெரிய சவால். கடல்னா அலை இருந்தால் தான் அதற்கு கடல்னு பேர். அலையே இல்லை அப்படின்னா நேற்று பெஞ்ச மழையில் தேங்கின குட்டை, குட்டையில் அலை அடித்ததா இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆனால் குட்டையில் எது குளிக்கணும்னு நமக்கு தெரியும். அப்போது கடலில் குளிக்க போகிறோம்னு முடிவெடுத்தாச்சு அப்படின்னா அலைக்கு தயாராக இருக்கணும். பல நேரங்களில் சுனாமியும் வரும், அதையும் சேர்த்துத்தான் நாம் இந்த விளையாட்டில் இறங்கியிருக்கோம். நான் எவரெஸ்டில் ஏற போகிறேன் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஆமாம் மேடம், 4th இயர் முடிச்சு நாங்கள் வெளியில் போகும்போது இந்த சொகுசு வாழ்க்கை கிடைக்காது, உட்கார வச்சு யாரும் பேச போகிறதில்ல, சீட் கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறதில்ல, திரைப்படங்களில் காட்டக்கூடிய உங்களுடைய எம்என்சியை பற்றி கற்பனையில் அங்கே போக முடியாது, முதல் மாத சம்பளம் வாங்கினோடனே 40,000 ரூபாய்க்கு ஒரு கையை உள்ளங்கையை விட இன்னும் பெரியதாக இருக்கக்கூடிய செல்போன் வாங்கி வச்சுக்குவேன், இந்த கற்பனையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த செல்போன் எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் போக முடியாதுங்கிறதா உண்மையான சத்தியமாக இருக்கும். கேமராவோடு அதுக்குள்ளே போக முடியாது, ஹை செக்யூரிட்டி ஜோனாக இருக்கும். உட்கார வச்சு கண்ணே மணியே உங்கள் முகவாயை தாங்கி தாங்கி கெஞ்சி கெஞ்சி உங்ககிட்ட பாடம் சொன்ன ஆசிரியர்கள் யாரும் உங்கள் கூட பஃபர் பண்ண வரமாட்டாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இது பஃபரிங் ரொம்ப அழகாக சுற்றி 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 அடிபட்டுடாமல் காயம் பட்டுடாமல் கீறல் விழுந்துடாமல் உடஞ்சிடாமல் காற்று 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 உங்களை வெளியில் அனுப்பும்போது போட்டு மிதித்து ஏறி நிற்கும் வெளியில் இருக்கக்கூடிய உலகம். அதுக்கு தயாராக போகணும்னா கைவசம் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கிறது அடுத்தது. இது என்னுடைய கோர் கோராக நான் இறங்கக்கூடிய இடத்துல உண்மையான சில கேள்விகள் மன வருத்தம் தரக்கூடிய கேள்விகளாக இருக்கும், ஆனாலும் கேட்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். 1980 நான் பாஸ் பண்ண எம்ஏ வச்சுட்டு 2016 உங்ககிட்ட நான் பேச முடியாது. அந்த காலத்தில் அப்படின்னா அந்த காலத்து படிப்பு அந்த காலத்திற்கு தேவையானதாக இருந்தது. 2016 நாளைக்கு உள்ளே வரக்கூடிய குழந்தைங்க இல்லை, 2017 இங்கிருந்து வெளியில் போகக்கூடிய மாணவர்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று வாங்கின உங்களுடைய மொபைல் ஃபோன் இன்னும் 2 மாதத்தில் அது பின்தங்கி போயிடும், அடுத்த மொபைல் இறங்கியாச்சு. 2 மாதத்திற்குள்ள அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் உங்களுக்கும் எனக்கு